சென்னையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் என்கவுண்டர் நடந்துள்ளது. வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்ட வடநாட்டு இளைஞர்கள் 5 பேரை வேளச்சேரியில் சென்னை போலீசார் 2012 சுட்டுக் கொன்றனர். அப்பொழுது இந்த என்கவுண்டர் நாடு முழுவதும் பரபரப்பை உருவாக்கியது. இதற்கிடையே தற்போது பொதுமக்களிடையே இடையூறு செய்த ரவுடிகளை கண்டித்த போலீஸ்காரரை 16 இடங்களில் வெட்டி வீழ்த்திய ராயப்பேட்டை ரவுடி ஆனந்தன் சென்னை தரமணியில் நடந்த என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சென்னையின் மையப்பகுதியான ராயப்பேட்டையில் உள்ள ஒரு குடிசை பகுதியில் ஒரு கும்பல் குடித்துவிட்டு பொதுமக்களிடம் தகராறு செய்வதாக கடந்த 2ஆம் தேதி இரவு சென்னை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி வழியாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அங்கு பணியில் இருந்த போலீசார் அத்தகவலை ராயப்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு சொல்லி உரிய நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது இரவு பணியில் இருந்த போலீஸ்காரர் ராஜவேலு சம்பவ இடத்திற்கு சென்று அந்த ரவுடிகளை எச்சரித்தார். அப்பொழுது தனியாக வந்த போலீஸ்காரர் ராஜவேலுவை அந்த ரவுடிகள் அடித்து உதைத்தனர். அவர்கள் வைத்திருந்த அரிவாளால் வெட்டியதில் ராஜவேலுவின் தலையில் 16 வெட்டு விழுந்தது. மேலும் கன்னத்திலும் காதிலும் அரிவாள் வெட்டு விழுந்தது. இரத்த வெள்ளத்தில் தரையில் சாய்ந்த போலீஸ்காரர் ராஜவேலு இறந்துவிட்டார் என்று அந்த ரவுடிகள் அங்கிருந்து ஓடிவிட்டனர். பொதுமக்கள் உதவியுடன் ராஜவேலுவை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் ரவுடி ஆனந்தன் மற்றும் அவரது கூட்டாளிகள் தான் இந்த வெறிச்செயலில் ஈடுபட்டது என்ற தகவல் போலீசாருக்கு கிடைத்ததை அடுத்து இரவு முழுவதும் சென்னை மாநகரில் தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்பொழுது ஆனந்தன் டீமில் சிலர் சிக்கினர். ஆனந்தன் எங்கெங்கு செல்வான் என்பதை அவர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர். அந்த இடங்களை போலீசார் ரகசியமாக கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் ஜூலை 3ஆம் தேதி இரவு போலீஸ் வளையத்தில் சிக்கிய ஆனந்தனை 8 மணி அளவில் தரமணி சென்ட்ரல் பாலிடெக்னிக் அருகே மடக்கினர். அப்பொழுது போலீஸ் பிடியிலிருந்து தப்பிய ஆனந்தனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டனர். அதில் படுகாயமடைந்த ஆனந்தனை சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். ரவுடி ஆனந்தனுக்கு 22 வயது ஆகிறது. கொலை கொள்ளை என்று மொத்தம் 12 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ஆனந்தன் பள்ளியில் படிக்கும் பொழுதே குற்றச் செயல்களில் ஈடுபட்டார். இதனால் பள்ளிப்படிப்பை பாதியில் அவர் நிறுத்திவிட்டு முழு நேரமாக குற்றச் செயல்களில் நண்பர்களுடன் சேர்ந்து ஈடுபட்டுள்ளார். கடந்த 2013ஆம் ஆண்டுதான் ஆனந்தனின் பெயர் ரவுடிகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. இதுவரை அவர் மீது 5 கொலை முயற்சி வழக்குகள், வழிப்பறி, அடிதடி என 13 வழக்குகள் உள்ளன. ரவுடி சாம்ராஜ்யத்தின் தலைவராக ஆவதற்கு திட்டமிட்ட அவர் அதற்காக எப்பொழுதும் ஒரு கூட்டத்துடன் வலம் வந்தார். ராயப்பேட்டை BM தர்கா குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் ஆனந்தனின் பெயரை கேட்டாலே தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அந்த அளவிற்கு அவரின் ரவுடி செல்வாக்கு இருந்தது என்கின்றனர் விவரம் தெரிந்தவர்கள். இவரின் சகோதரர் அருண் மீதும் வழக்குகள் உள்ளன. ஆனந்தனுக்கு ரஷீதா என்ற மனைவியும், 5 வயதில் ஒரு ஆண் குழந்தையும், 1 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். ஆனந்தன் சுட்டுக் கொல்லப்பட்ட தகவல் கிடைத்ததும் அவரின் குடும்பத்தினர் கதறி அழுதனர். அவரின் உறவினர்கள் பெரிய ரவுடிகளையெல்லாம் விட்டுவிட்டு 22 வயதாகும் ஆனந்தனை போலீசார் சுட்டுக் கொன்றுவிட்டனர். போலீசை தாக்கியது தவறுதான், அதற்கு தண்டனை என்கவுண்டரா என்று ஆவேசமாக கூறினர். அதே நேரத்தில் போலீசாரை பொறுத்தவரை ஆனந்தன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பின்னணியில் சில காரணங்கள் உள்ளன. சமீப காலமாக போலீசார் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றன. காவலர் ராஜவேலுவை கண்மூடித்தனமாக ரவுடி கும்பல் தாக்கியுள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் ICU அனுமதிக்கப்பட்டுள்ளார் ராஜவேலு. அவரின் குடும்பத்தினர் கண்ணீருடன் மருத்துவமனையில் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஆனந்தன் என்கவுண்டர் சம்பவம் ரவுடிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.